Shit. He didn't give his number and went out. That idiot. Macha, yavlo donation vaangraanunga. Building ku oru poochi vela kuda panna maatraanunga. Na college yo. Ha? Enna da? Inge. Vanakkam sir. சொல்லுங்க. நாங்கள் டிவி ரிப்போர்ட்டர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி டீட்டெயில் வேணும். ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் சார். என்ன டீட்டெயில், எதுக்காக வேணும்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சார் எங்களை அமிச்சாரு. சொல்லுங்க, எந்த இயர், ஸ்டூடெண்ட் நேம் என்ன? ஆ சார், மிஸ்டர் பிரியதர்ஷன், 2007, பிஎஸ்சி சைக்காலஜி சார். ஏய் என்னடா சார், ஒரு நிமிஷம் இருங்க. மச்சான், இது நம்ம மதிவதனி மாதிரி இல்லை. டேய், அவளும் இந்த காலேஜ் தான்டா. சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். ப்ளீஸ், அதை பார்க்கலாமா? புரியலையே. டேய் மச்சான், தோடா அந்த வண்டி பார்ட்டியில நம்ம கிளாசிக்கல் டான்ஸரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பொண்ணுங்க ட்ரெஸ் அவுத்து நட ரோட்டில் நின்றது உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம். இப்போ அந்த மூணு பொண்ணுங்களும் பேச முடியாமல் இருக்காங்க. உங்களை பேச வைக்க தான் பிரியதர்ஷன் தேவை. அப்படியா? ஆனால் பிரியதர்ஷன் காலேஜை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கான். அவன் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. அவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இவங்களுக்கு இந்த பார்வைகள் ஸ்டடி ஆனால் தான் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவங்கெல்லாம் யார் சார்? இவர் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவர், அவர் யோகா மாஸ்டர். இவங்களே எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? தெருவில் இருக்கிற சிசிடி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார். சரி, உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தோம் சார். 10 வருஷ படிப்பு, 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வேஸ்ட்ன்றீங்களா? இவங்களை முதல்ல கூட்டிட்டு போங்க வெளில சார். அக்யூஸ்ட் அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போய் கண்டுபிடிங்க சார். அதானே உங்க வேலை, அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அக்யூஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்க கூடாதா? உங்க லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. எங்க தொழிலையே கலங்கப்படுத்துறீங்க. போலீஸ் என்கொயரியில இதுவும் ஒரு ஆங்கிள். நீங்க புறப்படுங்க சார் முதல்ல. இப்ப நான் போறேன், தேவைப்பட்டா உங்களே என்கொயரி பண்ண வேண்டி வரும். வாங்க போலாம். அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லாம தனியாளதான் அவனோட கார் நம்பர் ஏதோ நீ ஷூட் பண்ணல. சார் சொல்றது சார், சார் சார் கொஞ்சம் பாருங்க. சிமான மேட்ரு சார், சார் சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். சார் நான் சொல்றது சார், இவ்வளோ கெஞ்சிரமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் நான் ரொம்ப பண்ணுறேன், ஏதாவது பைசா ஈசா எதிர்பார்ப்பான் போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சாம்பிள் தெரியலாம மாதிரி இருந்துக்கிட்டு என்ன சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது, சொன்னா புரியாதா? இதை பாருங்க, 4 பேர் மெடிக்கல் லீவ் போட்டிருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியாது. சார் சார் 2 நிமிஷம் அப்படி வாங்க சார். என்ன சார், எனக்காக 2 நிமிஷம் அப்படி வாங்க சார், ப்ளீஸ் சார், வாங்க சார். சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முடிச்சு கொடுங்க சார். என்னையே நினச்சிடுறீங்க? ஆ, ஏதாவது பிரச்சனையை கிளம்பி போட்டு அதை ஷூட் பண்ணி டிவியில் போனான்னு வந்திருக்கீங்களா? இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. ஹலோ, ஆ சார் சார் நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். சொன்னேன் தெரியாதா? ஹலோ, உங்கள் பேர் என்ன? வேறெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? அப்போ நீங்களே பேசுங்க. நான் யார்கிட்டையும் பேச முடியாது,
ஏதோ அந்த மேலதிகாரி பேசுங்க. அப்ப மேலதிகாரியை போன் பண்ண சொல்லட்டுமா? உங்களுக்கு என்னங்க வேணும்? அப்பா ஒரு வழியா எப்படியோ அட்ரஸ் வாங்கிட்டோம். என்னடா பண்ண போற? ஒரு நிமிஷம் இருடா. யாருக்குடா? ஹலோ. ஆ மதி, என்னாச்சு? நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. சரி, நீ என் கூட வரியா? எங்க? பிரியதர்ஷனை பார்க்க. எதுக்கு? வரியா இல்லையா நீ? சரி வர. So cute. அம்மா நீங்க பரதநாட்டிய டீச்சரா? No, no. I am a doctor. அப்பயே ஆன்ட்டி மாதிரியே பேசுறீங்க. சின்ன வயசுல இருந்தே என் பேச்சு, என் வாக், என் டோட்டல் ஆட்டிட்யூடே அப்படிதான். என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டு. உனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஓ, 4th ஸ்டாண்டர்டா? ஹாய். ஹாய் டைடா. சரி சரி, நீ போய் விளையாடு போ. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். அம்மா நீ கூட ஏன்டா என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லை? நீ கொடைக்கானல்ல செட்டில் ஆனது நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது, அதான் பார்க்க வந்தேன். ஏண்டா இன்னுமாடா அதே மாதிரி பேசிட்டு இருக்க? அதை விடுறா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவளை உங்ககிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு தெரியல. காஃபி காஃபி எடுத்துக்கோடா. இவ தான்டா என் வைஃப். ஹாய். ஹலோ. ஹலோ. இவ என் காலேஜ் மேட். அப்படியா? சி, ஃப்ரெண்ட்னு சொல்றா? ஹே போடி. ஹே, நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன், நீ கிளம்பு. ஹே, சொன்னா கேளு, கிளம்புடா. ஹே, உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆவலாக வந்திருக்கேன், உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன்டா. அவன் கூட காலேஜில் ஒன்றா படித்தோனாமா? எதுக்கு என்ன விரட்டுறதுலேயே இருக்க? இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத சொல்லவே இல்லை. என் மானத்தை வாங்காதரோ. என்னடி ராஜேஷோட ஃப்ரெண்டா? என் ஃபேமிலியை என்னை பார்த்து சிரிக்குதுரோ. இங்கேருந்து கிளம்பு. ராஜேஷும் அவரும் ஒன்றா படித்தவங்களா? வேண்டாமையே வேண்டாங்கிற நம்ம நாட்டில் இப்படி ஒரு வேண்டாமையா? இதெல்லாம் போய் எங்கயாவது மேடையில பேசு, இது என் வீடுடா. ராஜேஷ், உறுப்புகளை தாண்டி உணர்வுகளுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, அதை கொண்டுடாதீங்கடா. கிளம்புடா. கிளம்புன்ற ராஜேஷ் போடா.